बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम बाबु रिज़्क़िल उलाती व हदायाहुम 325 वाली वाली என்பதற்கு ஜம்மு உலாத் வாலினா பொறுப்புதாரி விலாயத் என்பது விலாயத்னா பொறுப்பு அப்படியே அதிகாரிகள் அப்படின அர்த்தம் ஒரு ஊருக்கு அதிகாரியாக ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தெருவுக்கு கவுன்சிலராக ஊராட்சி மன்ற தலைவராக பஞ்சாயத்து போர்டு தலைவராக எம்எல்ஏவாக எம்பியாக மந்திரியாக முதலமைச்சராக பிரதமராக எப்படி இருந்தாலும் எல்லாம் வாலி தான் பொறுப்புதாரி அதிகாரி அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் வாலி அதுக்கு ஜம்மு உலாத் ரிஸ்குல் உலாத்தி அந்த அதிகாரிகள் அரசாங்கத்தின் பொறுப்புகளுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய ரிஸ்கு அவர்களுடைய சம்பளம் ஹதாயாகும் இன்னும் அவர்களுக்கு தரப்படக்கூடிய அன்பளிப்புகள் இவற்றை பற்றிய பாடம் இரண்டுக்கான வித்தியாசம் ரிஸ்கு என்பது சம்பளம் என்பது அரசாங்கம் நியமிக்கதில்லவா அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்படும் அது ரிஸ்கு மற்றவர்கள் சார்பாக வர்றது ஹதியா தன் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யாரும் போய் ஹதியா கொடுத்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுங்க வாங்குறாங்கல்ல கவுன்சிலர்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கி ரோடு சாங்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு லஞ்சம் மாதிரி இதுக்கு பேர் ஹதியா இது வந்து ஜாயிதா என்பதை பற்றிய பாடம் அப்துல் கலாம் இறந்து போனாரு நேற்று அடங்க பண்ணாங்க வியாழக்கிழமை அவருடைய ஒரு பேட்டியை ஒளிபரப்பலாம் முன்னாடி உள்ள பேட்டி நீங்கள் வந்து உங்கள் தகப்பனார் உங்களுக்கு கண்டிஷனாக வளர்த்ததாக சொன்னீங்க அஞ்சு நேரம் தொழுகையாளி எல்லாமே அவங்க தகப்பனார் தாயார் எல்லாம் எதுக்காவது உங்களை உங்கள் தகப்பனார் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டுறாரு பேட்டி காண்றாரு டிவியில் ஆ அடிச்சிருக்காரு ஒரு தடவை தான் அடித்தார் அதுவும் அந்த மாதிரி அப்படின்னாங்க என்னன்னு கேட்டிருங்க இந்த மாதிரி தகப்பனார் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் அடுத்த நாள் அவர் தொழுவு போயிருந்தார் நான் வீட்டில் இருந்தேன் எங்கள் அம்மாவும் தொழுதுட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் தட்டில் மூடி தட்டில் அன்பளிப்புகள் கொண்டு வந்து கொடுத்தாரு எங்கள் அம்மாவும் தொழுதுட்டு இருந்தாங்க இல்லை பாப்பாவும் வீட்டில் இல்லை நான் என்ன சொன்னேன் சரி வச்சுட்டு போங்க அப்பா வந்தால் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவரை கையில் வாங்கலை அதை வாங்கி வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டு கட்டலில் வச்சுட்டு அவர் போயிட்டார் பாப்பா வந்து என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாருன்னு நீ எதுக்கு அதை அனுமதித்து உள்ளே விட்டா அவரை ஆனால் ஊராட்சி மன்ற தலைவரானதுக்கு லஞ்சமாது இப்படி கொண்டு அன்பளிப்பு கொடுத்துட்டு தங்களுடைய இந்த காரியத்தை நடத்தி வைங்க அப்படின்னு சலுகை இந்த நிலத்தை எனக்கு கேட்டு கொடுங்க ஏதாவது சலுகை கேட்பாங்க எப்படி நீ வாங்கின அப்படின்னு சொல்லி என்னை விளாசி தள்ளிட்டாரு எங்கள் அக்கா அடிச்சிட்டாரு அதான் எங்கள் அக்கா அடித்த அடியில் பெரிய அடி எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுலேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் நமக்கு அரசாங்கத்தில் என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே வேறு யாரும் ஒரு பைசா கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு என் வாழ்நாளில் அதை கடைப்பிடிச்சேன் 84 வரைக்கும் அப்படிங்கிறத யாராவது இன்றைக்கி அரசியல்வாதிக்கு சொல்ல முடியுமா வருமானமே அதுதானே கவுன்சிலர் ஆகிறதுக்கு கவுன்சிலருக்குன்னு சொல்லி அரசாங்கத்தை சம்பளம்லாம் கிடையாது எம்எல்ஏக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்க 10,000 5,000 எம்பிக்கு ஏதாவது கொடுக்குறாங்க கவுன்சிலருக்குன்னு அரசாங்கத்தில் சம்பளம்லாம் கிடையாது அது கௌரவ பதவி தான் அது ஆனால் அந்த கவுன்சிலருடைய ஒரு தெரு வார்டு தெரு தான் ஒரு கவுன்சிலர் ஒரு தெருவுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார் ஒரு தெருக்கு 5 கவுன்சிலர் இருப்பார் அவங்களா ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் இருப்பார் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருப்பார் இந்த உறுப்பினராக ஆவதற்காக வேண்டி 10,00,000 செலவு பண்ணலாம் தேர்தலுக்கு ஊடு ஊடு காசு தேர்தல் பிரச்சாரம் போஸ்டரு அது இது எல்லாம் ஒருத்தர் சொல்கிறார் 10,00,000 செலவு பண்ணலாம் எதுக்குங்க 10,00,000 செலவு பண்ணி கவுன்சிலர் ஆகிட்டுன்னு வச்சுங்க அந்த வார்டே நம்ம கையில் தான் அந்த வார்டில் என்ன தெருவு போனாலும் தண்ணி போய் போடுறதா இருந்தாலும் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாலும் வீடு கட்டினாலும் நிலம் பிரித்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் 500,000 வந்து சேர்ந்துருந்தாங்க 10,00,000 செலவு பண்ணது பண்ணுறோம் அதுக்கு பிறகு நம்ம பல கோடி சம்பாரிச்சிடலாங்க அதில் ஒரே 2-3 தெருவுக்களுக்கு வார்டாக இருந்து கவுன்சிலராக இருந்துட்டு 500,000 சம்பாதிக்கலாம் 10,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது என்ன வேடிக்கை 10 நிற்கிறான் தேர்தலில் 10 ஒருத்தன் ஜெயிக்கிறான் மீதி 10 காசும் போயிடுது 10 ஜெயிப்பான்னு தெரியும் ஆனாலும் அவனுக்கு என்ன ஜெயித்து வந்துட்டா அப்படியே அடிச்சிடலாம்ல டக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வருது திரும்ப அடுத்த தேர்தல் நிற்கிறான் அவ்வளோ காசு செலவு பண்ணி ஒட்டாண்டியாக போனவனும் இருக்கிறான் எதுவும் கிடைக்காம போய் சுத்தமாக வேற ஒருத்தர் வந்துடுவானுங்க ஒட்டாண்டியாக போனவனும் இருக்கிறான் வந்துங்களா அப்போ இப்போ வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்றே தேர்தல் நிற்கிறான்
அந்த காலத்துல அரசாங்கத்துல அதிகாரியா நியமிக்கப்பட்டவர் மேல் மிச்சமா ஒரு குண்டூசி கூட வாங்கக்கூடாது என்று சட்டம் இஸ்லாம் நம் கட்டுத்தரும் பாடம். அதனாலதான் ரிசுக்குள் உலாத் என்று போட்டிருக்காங்க. ரிசுக்னா என்ன, ரிசுக்னா அசல்ல வந்து அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிசுக்கு வந்துங்களா. எப்படி போடல, சம்பளம் என்று வார்த்தை போடல, அவங்களுக்கு மாதத்திற்கு அத்தியா மாதத்தொகை அத்தியத்து அப்படின்னா வார்த்தையை போடாம இப்படி போட்டாங்க, மாத சம்பளங்கிற மாதிரிலாம் போடாங்க, உதவி பத்து அப்படின்னு போடலாம்ல, மாதாந்திர சம்பள தொகை ரிசுக்குன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னு கேட்டா, வசீஃபா வந்து ஒருத்தனுடைய செலவில் கூட குறையவே இருக்கலாம். உதாரணமாக நம்முடைய அசார் இருக்கார், அரசாங்கத்தில் வேலை செய்கிறார். இப்போ அவருக்கு ஒரு மாதம் அவர் குடும்பம் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க வந்துங்களா, இத்தனை காலம் ரெண்டு பிள்ளை நாலு பிள்ளைங்க வச்சுங்க எப்படியோ. இப்போ இவருக்கு ஒரு மாதத்தில் ஆக வேண்டிய செலவு கரெக்டாக இரண்டு பில் இவ்வளோ, வீட்டு வாடகை இவ்வளோ, தண்ணிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு இவ்வளோ ஃபீஸு, அரிசி இவ்வளோ, மளிகை சாமான்கள் இவ்வளோ, எல்லாம் கணக்கு போட்டால் ஒரு மாதத்தில் 10,000 ரூபாய் போதும். இப்போ 12,000 ரூபாய் வாங்கக்கூடாது அரசாங்கத்தில், 10,000 ரூபாய் போதும் என்று இருக்கும் நேரத்தில் 12,000 ரூபாய் வாங்கி 2,000 ரூபாய் சேமித்து வைக்கக்கூடாது. அவருக்கு தேவை 10,000 தானே, அதனால ரிசுக் என்ற வார்த்தையை போட்டிருக்கோம். ஏன்னா அல்லாஹால ஒவ்வொருத்தருடைய ரிசுக்கும் அவருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கொடுக்குறோம், கூடவும் கொடுக்கறதில்ல குறையும் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு 4 இட்லி தேவைன்னா 4 இட்லி தான் உங்க ரிசுக்கு, 5 இட்லி தரமாட்டாங்க அதில், 5 இட்லி உங்க ரிசுக்காக கொடுத்து 1 இட்லி யாருக்காக கொடுத்துருன்னு சொல்றதில்ல, உங்க ரிசுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது 4 இட்லி தான். அதே மாதிரி 3 இட்லி தர்றதில்ல, 1 இட்லி யார்கிட்டயாவது வாங்கிக்கணும், என்ன அல்லா உங்களுக்கு தேவை கொடுத்தனோ அதுதான் உங்க ரிசுக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், ஆனா அவன் டெய்லி 3 லிட்டர் திங்கிறான்னா அந்த 3 லிட்டர் தான் அவர் ரிசுக்கு, அது வந்து அல்லாஹ் கொடுக்குற அத்தியத்துன்னு வேணா சொல்லலாம். கொடை ரிசுக்கு எவ்வளோதான், அது என்ன சாப்பிட்றானோ அதுதான், என்ன அனுபவிக்கிறானோ, என்ன உடுத்துறானோ அதுதான். இப்ப ரிசுக்கு என்பது ஒருத்தனுடைய தேவைக்கு பொருத்தமானதாக இருக்கும், கூடுதல் குறையே இருக்காது. அதனால ரிசுக் என்ற வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. அப்படின்னா என்ன, எனக்கு 10,000 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க, 10,000 எனக்கு குடும்பத்துக்கு போதும்னு சொன்னால் நான் அரசாங்கத்தை சொல்லி எனக்கு 2,000 தேவையில்லைங்க, அடுத்த மாதங்களை தேவைப்பட்டால் வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு 10,000 போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அரசாங்கத்தை சம்பளம் வாங்கினேன், அந்த 2,000 எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கிறேன், இதான் நியாயம். அந்த வகுப்புகிறது அப்படியே செஞ்சாங்க, அந்த 2 தேவைக்கு அவங்க அரசாங்கத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க, ஹல்வா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அன்றாடம் தேவைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அரிசி பருப்புக்கு தரக்கூடிய காசு இருக்கும்ல ரொட்டி வாங்குறதுக்கு எல்லாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹல்வா வாங்கிட்டுருக்காங்க. இதே இது ஹல்வா புதுசாக வச்சுருக்குறேன்னு கேட்டாங்க. நீங்கள் எனக்கு டெய்லி கொடுக்குற காசு தான் அரசாங்கத்தில் கொடுக்குறீங்க, அதுதான் அதில் வந்து கொஞ்சம் ஊர்நிறுத்தி மிச்சப்படுத்தி வச்சு கடைசியாக ஹல்வா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ காசு மிச்சமாக தான், அந்தளவு காசை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்வாயின் தீக்கு பைத்தல் மாலில் வச்சு ஏழைகள் கொடுத்துட்டு அவ்வளோ காசு கம்மி பண்ணிட்டாங்க. எவ்வளோ மிச்சப்பட்டேன், ஒரு நாளைக்கு 10 உனக்கு வந்து 10 ரூபா கொடுக்கப்படுது, அது 1 ரூபா மிச்சப்படுத்திருக்கு. அப்போ இனிமேல் 9 ரூபா தான் வாங்கணும், 9 ரூபா 1 ரூபா மிச்சப்படுத்துற அளவுக்கு காசு வந்துச்சுன்னா இனிமேல் 9 ரூபா தான், 10 ரூபா கிடையாது அப்படின்னு அந்தளவுக்கு காசை மனைவி குறைச்சிட்டாங்க, வீட்டுக்கு தரக்கூடிய காசை குறைச்சிட்டாங்க அவங்க. அப்போது அரசாங்க அதிகாரிகள் பைத்தல் மாலிலிருந்து பொருள் எடுக்கும் பொழுது தன் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், கூட குறைய எடுத்துக்கொள்ளக்கூட ஆடம்பர செலவுக்கு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களிட ஹதியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது இந்த பாடத்துடைய புராசனம் வைங்களேன். சரி, இந்த மாதிரி அரசாங்கத்திலிருந்து பணம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படி ஒரு கேள்வி, எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஹதீஸ்ல பல ஹதீஸ்களில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்தார்கள். பெருமான் தங்கள் வாழ்நாள் கடைசியில் இதாவ் இப்னு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை மக்காவுடைய கவர்னராக நியமித்தார்கள், மக்காவுடைய அதிகாரியாக. அவருக்கு வருஷத்துக்கு 40 ஊக்கியா சம்பளமாக கொடுத்தார்கள். ஏன்னா அதிகாரி இங்கே என்பவருக்கு பல வேலை இருக்கும், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா உட்காந்துருக்க முடியாது. பல பேரும் தங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வருவார்கள், பல பேரும் தங்களுடைய வழக்குகளை கொண்டு வருவார்கள். இப்போ இவர் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டாருன்னா யார் சோறு போடுவார்னால. அதற்கு பின்பு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி காலத்துக்கு பின்பு அவர் கலீஃபாவாக ஆன பொழுது அவர்கள் துணி வியாபாரம் செய்து வந்தார்கள். பெருமான காலத்தில் கலீஃபாவாக ஆக்கப்பட்ட பின்பும் துணிமணியெல்லாம் தூக்கிட்டு
வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க. உமர் நான் சொன்னாங்க, நீங்க எப்படி துணி மணித்துக்கிட்டு வியாபாரத்துக்கு கடத்திட்டு போயிட்டா, உங்களை தேடி பல பிரச்சனைகளுக்கு பல ஊர்களிலிருந்தும் வரக்கூடிய மக்கள் காத்திருக்க வேண்டி ஏற்படும். நீங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு சாயந்தரம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னா எல்லா வழக்கையும் ஒரே நாளில் முடிக்கவும் முடியாது. அதனால நீங்கள் எப்பொழுதும் அரசாங்கத்து பணியை கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த வேலையை செய்யாதீங்க. அதற்கு பதிலாக உங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவினங்களுக்கு பைத்துல் மாலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வகுறதுலான அவர்கள் இந்த செய்தியை மற்ற சகாபாக்களையும் கலந்து ஆலோசித்தார்கள். எல்லா சகாபாக்களும் அதே செய்தி தான் சொன்னாங்க. சரி என்று சொல்லி அவர்கள் பைத்துல் மாலில் தங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ எல்லா சகாபாக்களும் ஏகோபித்த கருத்து ஜாயிஸ்ன்னு தெரியுது. இப்போ மாதம் மாதம் இவ்வளோ காசு, ஒரு நாளைக்கு செலவுக்கு இவ்வளோ காசுன்னு மனைவிட்டு கொடுத்துருவாங்க, அவங்க செலவு பண்ணிக்குவாங்க. ஆனாலும் அவர்கள் நகரத்துக்கு மனசு கேட்கல. பைத்துல் மால் முஸ்லீம்களுக்கு பொது சொத்து, அது நாம நம்ம வீட்டுக்கு மட்டும் நமக்கு மட்டும் காசு எடுத்துக்கிறோமே ஜாயிஸ் ஆகுது அப்படின்னு மனசு கேட்கவே இல்லை. மாதத்துக்கு 1000 ரொம்ப கம்மி காசு தான், எடுத்து அதை கூட செலவு பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக 2 வருடம் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். 2.5 வருஷம் மௌத்து நேரத்தில் அவங்க கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம 2 வருஷமாக சம்பளம் வாங்கியிருக்கிறோம், மாசமாக சம்பளம் வாங்கியிருக்கிறோம் பைத்துல் மாலில், இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் விரும்பினீங்கன்னா நம்மளுடைய ஒரு நிலம் இருக்கு, அதை விற்று இது வரைக்கும் வாங்கின சம்பளம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரி நாங்கள் பிள்ளைங்க உடனே சொல்லிட்டாங்க, இந்த நிலத்தை விற்று சம்பளம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ 2 வருஷம் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்னா, 1 வருஷத்துக்கு 12000 ரூபாச்சு, 2 வருஷத்துக்கு 24000 ரூபாச்சு. அந்த நிலத்தை விற்று 24000 ரூபா காசு பைத்துல் மாலுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வேணாப்பா காசு அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க தப்புவாக செஞ்சாங்க. யாரு அவர்கள், ஆனால் ஜாயிஸா என்றால் ஜாயிஸ் தான். அவர்கள் பின்னாடி உமர் ரலியல்லாஹு அவர்கள் உணவு வியாபாரம் செய்து வந்தார்கள். அவர்களும் அதை நிப்பாட்டி விட்டு பைத்துல் மாலில் அவர்களுக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டது ஹலீஃபாவாக ஆன உடனே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் பேரிச்சம்பளமும் கோதுமையும் வியாபாரம் செய்து வந்தார்கள். அவர்கள் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் வியாபாரத்தை இவங்க நேரில் போகாட்டி அவங்க ஆட்கள் வச்சு வியாபாரம் செய்துவார்கள். அவரை பற்றி செய்தி தெரிய வரல, அவங்க எவ்வளோ எடுத்தாங்க என்ன ஏதுன்னு, சம்பளம் எவ்வளோ பெற்றுக்கொண்டார்கள் என்பது பற்றி தெரிய வரவில்லை. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் ஹலீஃபாக்கள். ஹலீஃபாக்களுக்கு கீழே ஒவ்வொரு ஊர்லேயும் ஹலீஃபாங்கிறது புது தலைவர், அதுக்கு பின்னாடி மிஸ்ருக்கு ஒரு தலைவர், ஈராக்கு ஒரு தலைவர், ஈரானுக்கு ஒரு தலைவர், தனித்தின் தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஊருக்கும் ஒரு வாலி பொறுப்புதாரி, அவர்களுக்கும் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு காலத்தில் சஹாபகள், ஏழை சஹாபகள், பத்ர சஹாபகள், ஓது சஹாபகள் இருந்தாங்கள், அவர்களுக்கு மாத உதவித்தொகையை நியமனம் செய்தார்கள். அரசாங்கத்தில் நிறைய காசு வந்து சேர்ந்துச்சு. பைத்துல் மாலுக்கு போர்களில் கைப்பற்றப்பட்ட கனிமத்து அது வந்து சேர்ந்துச்சு நிறையா. அதனால மாதாந்திர உதவித்தொகை நிர்ணயம் செய்தார்கள். பத்ர் சஹாபாக்களுக்கு இவ்வளோ, ஓஹது சஹாபாக்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஏழை சஹாபாக்களுக்கு செல்லதாசம் அந்த உமர் நாயகம் அவர்கள் நிர்ணயம் செய்தார். காரணம் என்னன்னு கேட்டால், சஹாபாக்கள் எல்லாம் உழைக்க போகலாம், ஆனாலும் அப்படி உழைக்க போயிட்டா அவர்களை கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் வருவாங்கல்ல, தூர தூரத்துலேருந்து வந்து சஹாபாக்களோட பாடம் படிச்சுட்டு போகிறாங்கல்ல நிறைய பேர் வந்து, அவங்கள எங்கே போய் படிப்பாங்க? அதனால நீங்கள் நீங்கள் படித்து கொடுங்க, உங்களுக்கு மாத உதவித்தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மாத உதவித்தொகை கொடுத்தார். யார்? உமர் கித்தாப் ரவி அல்லா சொல்ல. இப்போ இவ்வாறாக உதவித்தொகை பெறுவது தேவையான அளவுக்கு மட்டும் பெற்றுக்கொள்வது ஜாயிஸாகும், அதிகபட்சமாக மேல் மிச்சமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று தெரிகிறது. இதுக்கு வந்து ரிசுத். அடுத்தது ஹதியா. ஹதியா என்பது அரசாங்க பணி செய்யக்கூடியவர் அந்த குடிமக்கள்கிட்ட வாங்கிறது. இது ஜாயிஸா அப்படின்னு கேட்டால், ஒரு காசியோ, நீ ஒரு ஊரில் நியமிக்கப்பட்ட நீதிபதியோ அல்ல அதிகாரியோ, அவர் நீதிபதியாக, காசியாக, அதிகாரியாக, வாலியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பே அவருக்கு யாரெல்லாம் அன்பளிப்புகள் கொடுப்பார்களோ அவர்கள்ட்ட வாங்கிக்கலாம், மற்றவர்கள்ட்ட வாங்கக்கூடாது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்க எப்போ வந்தாலும் அவருக்கு பழம் கொண்டு வருவாங்க, ஆப்பிள் கொண்டு வருவாங்க, ஆரஞ்சு பழம் கொண்டு வருவாங்க, வாங்கிக்கலாம். ஃப்ரெண்டு ரொம்ப நெருங்கி கூட்டாளி, அவர் எப்போ வந்தாலும் இதை சாமான் வாங்கிட்டு வருவார், அவர்கள் அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கலாம், எப்பவும் கொடுக்கக்கூடிய சாமான். இதைத்தே புதிதாக அந்த ஊருக்காரர்கள் காசு இருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு 10,000 காசு தர்றாரு, அதெல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா அது லஞ்சம். எப்பொழுதுமே யாரிடத்துல எந்த சாமான் வாங்கி கொள்ளுவாரோ
அவரிடத்திலே வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு ஊரில் அரசாங்க அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் அந்த ஊர் மக்கள் பிரியமா தரக்கூடிய வசதியும் வாங்கக்கூடாது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிய ஜகாத் வாங்குறதுக்காண்டி ஒரு ஊருக்கு அமைச்சாங்க. ஜகாத் எல்லாம் வாங்கிட்டு வந்து பெரிய மூட்டையாக கட்டி பேச்சமான பெருமாநாட்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு சின்ன மூட்டை கேள்வி வச்சிருந்தாரு, இது என்னன்னு கேட்டாங்க. போய் அதிகா நான் போய் இந்த மாதிரி வசூல் பண்ண போன இடத்துல அவர்கள் எனக்கென்று கொஞ்சம் ஹதியா கொடுத்தாங்க, அது அரசாங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு 20 படி பேச்சம்பளம், உங்களுக்கு ஒரு படி பேச்சம்பளம் நீங்க வச்சுக்கங்க இது அப்படின்னு கொடுத்தாங்க. அது தனியாக கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க வீட்டில் உட்காந்து கிடைக்குமா இது? அரசாங்கத்துக்காக உங்களை அனுப்பிச்ச நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தாங்க, இதுவும் ஹதியாவும் அரசாங்கம் சேர்ந்ததான், குடும்பம் வாங்கிட்டாங்க, பைத்துல் மால் தான் வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன, இப்போ மதரசாவுக்காக வசூல் செய்வதற்காக மதரசாவுடைய செலவில் என்னை அமைச்சிக்கிறாங்க, ஒரு கார் கொடுத்து நான் போய் நாகப்பட்டத்தில் 4 இடத்துல பார்த்து 1,00,000 வசூல் பண்ணிட்டு வர்றேன். மதரசாவுக்காண்டி போன இடத்துல அவர் எனக்கு இது மதரசாவுக்கு 10,000, உங்களுக்கு 500 வச்சுங்க சொல்லிட்டார். இந்த காசு எனக்கு ஜாயிஸ் இல்லை, நான் போனது மதரசாவுக்காக வேண்டி, இல்லை நான் பார்க்க போவேனா தேவை என்ன இருக்கு எனக்கு. அப்போ அவர் கொடுத்த எல்லா காசும் மதரசாவுக்கு தான் உரியது, எனக்கு அதில் எடுத்துக்கொள்ள உரிமை இல்லை. என் சொந்த வேலையாக போகிறேன், சொந்த வேலையாக நான் இங்கேருந்து மெட்ராஸ் போகிறேன். போனதுக்கு ஒரு நண்பரை பார்த்தேன், எப்பயும் பார்க்குற மாதிரி அவர் எப்பயும் தரக்கூடியவர், அவர் அவர் 10,000 ஹஜியாக கொடுப்பார், எப்பயுமே ஹஜியாக கொடுத்தாரு வாங்கிட்டேன். அப்புறம் அடுத்து கொண்டு ஒரு 10,000 மனசாவுக்கு தர்றேன் கொடுத்துட்றேன், சார் கொடுங்க கொடுத்துட்றேன், அது மனசாவுக்கு 10,000 கொடுத்தார், அதை கொண்டு மனசாக கொடுத்துட்டேன். இது ஜாயிஸ், ஏன்னா இது மனசா வேலைக்காக நான் போகல, இது சொந்த வேலைக்காக போயிடும். இப்போ தரக்கூடிய அந்த பொருள் எனக்கு ஜாயிஸ். ஜெவை, இதான் இந்த பாடத்துடைய ஒரு சட்டத்திட்டங்களுடைய ஒரு குலாசா பார்த்துக்கோங்க. قال رسول الله صلى الله عليه وسلم ما اعطيكم ولا امنعكم உங்களுக்கு நானாக எதையும் கொடுப்பதில்லை, நானாக எதையும் தடுப்பதில்லை. அல்லாஹ் உத்தரவு போட்டா கொடுப்பேன், அல்லாஹ் வேணான்னு சொன்னா விட்டுருவேன் அப்படின்னு அர்த்தம். என் மனசு விரும்பி ஒருத்தர் கொடுக்கறது இல்லை, ஒரு மனசு விரும்பி தடுப்புறது இல்லை. இவர் நல்ல ஒரு இவர் காசு கொடுப்பேன், தெரிஞ்ச ஒரு காசு கொடுப்போம், இவர் தெரியாத ஒரு காசு கொடுக்க வேணாம் என்றெல்லாம் இல்லை. அல்லாஹ் எனக்கு கொடுக்க சொன்னா கொடுப்பேன், அல்லாஹ் எனக்கு யாருக்கு வேணான்னு சொன்னா விட்டுருவேன். ஆனா காசிமும் நான் பங்கு வைப்பவன் தான். அப்ப காசும் பணமும் சரி, இல்மும் சரி, எதுவும் சரி, அல்லாஹ் எனக்கு யாரு கொடுக்க சொல்லணும் அவங்க கொடுப்பேன், யாருக்கு வேணான்னு சொல்லணும் விட்டுருவேன். யார் அதிகாரியை நியமிக்க அல்லாஹ் உத்தரவு போறோம் நியமிப்பேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் உத்தரவு கட்டுப்பட்டதாகத்தான் இருந்தது என்று தெரிய வருகிறது. அலஹு ஹைசு உமிர்து, நான் எங்கே ஏவப்பட்டேனோ அங்கே நான் பொருளை வைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு யாருக்கு கொடுக்க சொல்லி சொன்னானோ அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி தான் அதிகாரத்தையும் சரி, ஆசையும் பணத்தையும் மட்டும் இல்லை, அதிகாரமும் அப்படி தான். ரவாஹுல் புகாரி. وعن حولة الأنصارية رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إن رجالا نبي النبي صلى الله عليه وسلم قال إن رجالا سل من يدرغل يتفضلون في مال الله الله تعالى وديه برل إليه مول بذرار الله تعالى وديه برل إليه அப்படின்னா அல்லா செலவுக்காக வேண்டி அரசாங்கத்துடைய பொருள் தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க. பிகைரி ஹக்கின், எந்த உரிமையும் இல்லாது. பலகமும் நாறு யோமும் செய்யாமல் ஏமத்தினால அவளுக்கு நரகம்தான் இருக்கிறது என்றார்கள் சொல்லுள்ளார்கள். அப்போ அரசாங்கம் நமக்கு கிட்ட பொருள் கொடுத்துருக்குன்னு சொன்னால் நமக்கு செலவு செய்தாலும் தேவைகளுக்கு செலவு செய்தாலும் இஸ்ராப் செய்யாமல் செலவு செய்யணும். இப்போ நான் அதிகாரியை நியமிச்சிருக்கிறேன், நம்முடைய சிராஜ் பாய, நான் அரசாங்கத்துடைய ஹலீஃபாவாக இருக்கிறேன், சிராஜ் பாய் ஒரு மாகாணத்தின் அதிபராக பொறுப்புதாரியாக நியமனம் செய்திருக்கிறேன். நீ மெட்ராஸுக்கு அதிபர் பா, கவர்னர் பா. இப்போ காசு பண்ண மாதிரி அவன் கண்ட்ரோலில் இருக்கும், அரசாங்கம் வரி வசூல் செய்கிறாங்க அரசாங்கத்தில். அதே மக்களுடைய தேவைக்காக வேண்டி இங்கே ரோடு போடுங்க, இங்கே தண்ணி போய் போடுங்க, இங்கே என்ன அங்கே குளம் வெட்டுங்க, ஏறி தூர் வாருங்க அப்படின்னு நல்ல வேலைக்கு செலவு பண்ணலாம். தான் இஷ்டத்துக்கு தனக்கு தேவையான இஷ்டத்துக்கு கார் வாங்குறது, பங்களா வாங்குறதுன்னு செலவு பண்ணக்கூடாது. தனக்கு தேவைக்கு இஷ்டம் செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி இஸ்ராப் செய்யக்கூடாது.
ஒரு புகழ்ந்து பாட்டு படிக்கிறாரு, அவருக்கு 10,000 ரூபா உடனே வந்து யார் வந்து இது கேட்டாலும் இந்த ஆச்சு ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க இந்த ஆச்சுக்கோ அப்படின்னு அதை வீண் செலவும் செய்யும். எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அரசாங்க சொத்து என்று. இன்னரிஜா நிச்சயமா சில மனிதர்கள் எதகவ்வலூன மூழ்குகிறார்கள் பீமான் இல்லாய் அல்லாவுடைய பொருளிலே வேறு ஹக்கின் எந்த உரிமையும் இல்லாமல் பலகமும் நார் அவர்களுக்கு நரகம்தான் இருக்கிறது என்றார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோமக்கியாமா அவ்வாறு புகாரி. வான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت لما استخلف ابو بكر ابو بكر رضی اللہ عنہ خلیفாவாக ஆக்கப்பட்ட பொழுது قال சொன்னார்கள் லக்கது அலிம கௌமி என் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அன்ன ஹிர்ஃபதி என்னுடைய தொழிலாகிறது அவங்க வந்து துணி வியாபாரம் செய்தார்கள் என் தொழிலாகிறது லம் தகுன் தாஜிசு அன் மவுனத்தி அஹ்லி லம் தகுன் தாஜிசு அது ஆக இயலாது போகவில்லை அன் மவுனத்தி அஹ்லி என் குடும்பத்தாரின் செலவுகளை விட்டும் குடும்பத்தார் செலவுக்கு போதுமான அளவு இருந்துச்சு என் வியாபாரம் அப்படின்னு அர்த்தம். நான் சம்பாதிக்கிற காசு என் குடும்பத்தாருக்கு போதுமான அளவு சம்பாதிச்சேன், நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு, சம்பாதிச்சு கொண்டு தான் இருந்தேன். அம்ரில் முஸ்லிமீன் ஆனால் இப்பொழுதோ மூமின்களுடைய வேலைக்காக நியமிக்கப்பட்டு விட்டேன், ஈடுபடுத்தப்பட்டு விட்டேன். எனவே இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பத்தார்கள் சாப்பிடுவார்கள் மின் ஹாதல் மால் இந்த பைத்துல் மாலில் இருந்தோம். முஸ்லிமீன் அபூபக்கர் அவர்களோ முஸ்லிம்களுக்காக பாடுபடுவார்கள், இங்கே அர்த்தம் வேலை செய்வார்கள் பாடுபடுவார்கள் அர்த்தம். முஸ்லிமே அபூபக்கர் அவர்கள் பாடுபடுவார்கள் வேலை செய்வார்கள் முஸ்லிம்களுக்காக பிஹி அந்த பொருளிலே ரவாவல் புகாரி. அப்ப அவர்கள் அந்த காசை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் கடைசியில் திருப்பி கொடுத்தான், தக்குவா செஞ்சாங்க, பத்துவா என்னவோ ஏற்றுக்கொண்டலாம் ஆனால் தக்குவா செய்தார்கள் அது திருப்பி கொடுத்துட்டான். அன் புரைதா ரஜி அல்லாஹு தஆலா அன்ஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மனிஸ்தமல்னாஹும் அலா அமலின் நாம் யாரை ஒரு அமலிலே நியமித்தோமோ அரசாங்க வேலையிலே ரிஸ்கன் அவருக்கென்று ஒரு ரிஸ்கை ஒதுக்கி கொடுத்தோமோ அம்மா அகத பஅததாலிகா அதன் பின்பு அவர் அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்தாலும் குண்டூசியா இருந்தாலும் சரி பென்சில் பேனா வரனாலும் சரி அரசாங்கத்திலிருந்து எதையும் எடுக்கிறது நம்ம எதையும் எடுத்தால் பகுவ உலூலுன் அது அது ஏமாற்றலா இருக்கும் மோசடியா இருக்கும் ஹியானத்து அபுதாவ். எத்தனையோ அரசாங்க வேலை செய்யறவங்க நினைக்கிறாங்க அங்கிருந்து தூக்கிட்டு தேவையான சாமான்லாம். அண்ணா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கால அமில்து அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அமல் செய்தேன். அமல் செய்யறது என்னன்னா அமில்துனா ஆமிலாக நியமிக்கப்பட்டேன் அர்த்தம் வைக்கலாம், ஒரு அதிக ஒரு ஊருக்கு அதிகாரியாக வேலை செய்தேன்னு அர்த்தம். அம்மலனி எனக்கு அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பளம் நிர்ணயம் செய்தார்கள், எனக்கு என்று சம்பளம் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத் வசூல் செய்வதற்காக வேண்டியும் அந்த ஊர் மக்களிடம் ஜகாத்தை வசூல் செய்து வரி வசூல் செய்து அந்த ஊரை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டிய ஆளை அமைச்சுருவாங்க, அவங்க போய் ஜகாத் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. யாரும் ஜகாத்துக்கு தகுதியுடையவர்கள் இருந்தால் அதையும் சொல்லுவாங்க, சொல்ல இந்த மாதிரி தகுதி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஜகாத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படி இந்த வேலையை கொடுக்கல் வாங்கல் அதற்காக சம்பளம் கொடுத்தார்கள். அப்ப சம்பளம் வாங்குற ஜாயிஸும் சரி அருமநாயகம் அவர்கள் அனுப்பினார்கள். நான் சென்ற பொழுது நான் கிளம்பி போயிட்டேன், உடனே அரசலபி இஸ்ரி எனக்கு பின்பே ஒரு ஆள் அனுப்பினார்கள். இப்போ ருதித்து நான் திரும்ப அழைக்கப்பட்டேன், கிளம்பி போயிட்டேன் வந்துரும் உடனே கூப்பிடுங்க ஆள் வந்து கூப்பிடுச்சு நான் திரும்ப வந்தேன் மதினாவுக்கு. பக்கால சொன்னார்கள் அத்ததிரி லிம புஇஸ்து லிம பஅஸ்து இலைக நான் ஏன் உங்களுக்கு ஆள் அனுப்பினேன் தெரியுமா, லா துசீபன்ன ஷையன் பிகைரி இதனி என்ன அனுமதி இல்லாமல் எந்த வஸ்துவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். இப்போ இன்னும் உலூலு நிச்சயமாக அது ஏமாற்றுதலாக இருக்கும், அமையகுளுல் யார் ஏமாற்றுவானோ எத்திபிமா கல்ல அவன் ஏமாற்றிய பொருளோடு வருவான் யோமக்கையாம கேமனாக இல்லை. லிஹாதா தஅவுதுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும் உங்களை அழைத்தேன், பவுந்தில் அமலிக்கு நீங்கள் செல்வீராக உங்கள் அமலுக்கு உங்கள் வேலைக்காக நீங்கள் போங்க. பக்கத்து ஒரு நியமிச்சிருக்காங்க அவங்க குதிரையில் போகிறாங்க, அவங்க குதிரையே ஒட்டு வந்து நடந்தோ எப்படியோ
உடனே ஆளை விட்டு கூப்பிட்டு ஒரு சொத்து கூட ஏமாத்த கூடாதுமா, நீ ஏமாத்துறக்கான்னு சொல்ல செய்யக்கூடாது, சாமான வரைக்கும் மக்களுக்கு இந்த செய்தி படிப்பணியா இருக்கிறோம் அதுதான் சொல்றேன்னு சொல்லி அமைச்சாங்க. தவா திருமதி வனில் முஸ்தவுர் முஸ்தவுரிது இப்னு சத்தாத் ரஜியல்லாஹு தஆலா ஆல சமீஅது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு இஸ்லாம் சொல்ல நான் கேட்டேன், யகூல் சொன்னார்கள், மன் கான லனா ஆமிலன், யார் நமக்கு ஆமிலாக நமக்கு கீழ் அதிகாரியாக ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறார்களோ, பல் எக்கு தசிபு சௌஜத்தன், அவர் ஒரு மனைவியை சம்பாதித்து கொள்ளட்டும். அர்த்தம் என்ன, அரசாங்க பொருள் இருந்து மகர் கொடுத்து ஒரு மனைவியை கல்யாணம் வச்சுக்கலாம், போய் தங்குற இடத்துல வேலைகளுக்கு மனைவி தேவைப்படுறாங்க, அதனால அரசாங்கத்து காசுலேருந்து ஒரு மனைவிக்கு மகர கொடுத்து கல்யாணம் முடித்துக் கொள்ள அனுமதி இருக்கிறது. இப்போ இல்லம் மிக்குன் ஹாதிமுன், அவருக்கு வேலை வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லை என்றால் பல்லித்தசிபு ஹாதிமன், ஒரு வேலைக்காரரையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ இல்லமிக்குன் மஸ்கனும், அவருக்கு இருக்க வீடு இல்லை என்றால் பல்லித்தசிபு மஸ்கனன், ஒரு வீட்டையும் அவர் சம்பாதித்துக் கொள்ளலாம், அரசாங்கத்துக்கு வீட்டு வாடகை கொடுத்துக்கலாம். இப்போ வீட்டு வாடகை மகரு சாப்பாடு காசு ஒரு வீட்டு வேலைக்காரர் மக்களோட காசு சம்பளம் இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கப்படும். இதை தவிர வேற எதையும் அவர் தனக்கு தேவை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. வீதிவாயத்தின் நுழைவாயத்தில் மணித்தகத கைரதாலிக்கு போக காலம், இது அல்லாத மற்றதை யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர் மோசடிக்காரராக இருக்கிறார் என்று வந்திருக்கிறார். ரவாஹ் அபூதாவு வன் அதி இப்னு அமீரா ரஸூலுல்லாஹி தஆலா அன்ன ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யா அய்யுஹன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் மக்களே, மன் உம்மில மின்கும் லனா அலா அமலின், உங்கள் யார் ஆமிலாக நியமிக்கப்பட்டார்களோ நம்மில் இருந்தும் அலா அமலின், ஏதோ ஒரு வேலைக்கு அவரை அதிகாரியாக நியமனம் செய்திருந்தால், நம்மிடத்தில் ஒரு ஊசியோ அதை விட அற்பமான ஒன்றையோ கூட நம்மிடத்தில் அவர் மறைத்தால் அவர் எடுத்துக்கிட்டார் நம்மளை காட்டாம, ஓ ஹாலுன், அவர் மோசடிக்காரராக இருப்பார், ஹியாமனால் அதை கொண்டு வருவார், ஒரு சின்ன ஊசியை மோசடி சொன்னாலும் ஹியாமத்தினால் கொண்டு வந்து அவர் கல்லட பதில் சொல்லி தான் ஆகணும். இப்படி சொன்ன உடனே அன்சாரில் ஒரு மனிதர் எழுந்திருந்தார், காம ரஜுலும் அன்சார், யார சூழல்லா அக்பில் அன்னி அமலக், யார சூழல்லா என்ன ஊருக்கு அதிகாரி நியமிச்சிருக்கீங்க, நான் ராஜினாமா பண்ணுறேன், என்ன எந்த ஊருக்கும் அதிகாரி நியமிக்க வேணாம், என் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். கால உமாதாக்கா ஏன் நின்று கேட்டார் சொல்லலாரு, கால சமயத்துக்கு கூறு கதாவ கதா, இப்படி இப்படி தான் சொன்னார் பார்த்தேன், யாரும் சொல்ல ஒரு ஊசி கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது, வானா பதில் சொல்லணும்னு சொன்னீங்க, பயமா போச்சு எனக்கு, வேணாம் அந்த பதவியே வேணாம் யார சொல்லல என்று கூறினார். கால பெருமானா சொன்னாங்க சொல்லல ஆலை சொல்லும், வானா கூறு தாக்கு தாலிக்க, நான் சொல்றதை கேளுங்க, வானா நான் சொல்லுகிறேன் தாலிக்கு இந்த விஷயத்தை கவனமா கேளுங்க, மனித அமல்னாகும் அலா அமலில், யாரை ஒரு வேலைக்கு நான் நியமனம் செய்தேனோ அதிகாரியாக, பல்யதிபி கலீலிஹி வ கதீரிஹி, அவர் அதில் குறைந்ததோ அதிகமானதோ எதுவாக இருந்தாலும் திருப்பி கொண்டு வந்து விடட்டும் அவர் கொடுக்கப்பட்ட அனைத்தையுமே, ஃபமா ஊத்திய மின்ஹு அஹதஹு, ஒன்றும் சேர்த்த பின்பு எது கொடுக்கப்படுகிறதோ அதை அவர் எடுத்துக் கொள்ளுவார், ஃபமா நுஹிய அனுஹு இந்தஹா, எதை தடுக்கப்படுகிறதோ அதை விட்டு விலகி விடுவார். அதாவது கொண்டு கொடுத்த பின்பு சூத்திரம் இதை வச்சிருந்தா பிரித்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவார், தனக்கு பேர் வந்ததை பொருந்து கொள்வார், தனக்கு வராததாக இருந்தால் விட்டுருவார். இவ்வாறு செய்தால் அல்லாட்ட பெரிய கூலி கிடைக்கும், அவர் நல்ல வேலைக்காரர். சவா முஸ்லீம் அபு தாவூத் லஃபுது லஹு, திரும்பி வருது அபு தாவூத் லஃபுது வந்து அபு தாவூத் லஃபுது என்று கூறுகிறார்கள்.